வணக்கம் நண்பர்களே. நாம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பெற்றோர்கள் அதாங்க நாம் செய்யக்கூடிய, தெரியாமல் செய்யக்கூடிய அல்லது தெரிஞ்சு தவிர்க்கக்கூடிய சில தவறுகளை பற்றி இந்த காணொளிகளில் வரிசையாக 12 காணொளிகளில் பார்க்கலாம். என்ன சார், எவ்வளவு சிரமப்பட்டு குழந்தைய வளர்க்குறோம், நீங்கள் எடுத்த உடனே ஒரே வார்த்தையில் போட்டு அமைக்கிட்டீங்களே, தப்பு பண்ணுறோன்னு. யாராவது தன் குழந்தைக்கு பிரச்சனை வரணும்னு தப்பு பண்ணுவாங்களா சார்? ஏதோ தெரிஞ்சது நாங்கள் கற்றுக்கிட்டது, நாங்கள் பார்த்தது, மற்றவங்கள்ட்ட இருந்து உறிஞ்சிக்கிட்டது, இப்படின்னு நிறைய விஷயங்களை படித்தது, இது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் குழந்தைய வளர்க்க எவ்வளோ சிரமப்படுறேன்னு தெரியுதுங்களா? உடனே என்னமோ பெரிய ஆள் மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க, தப்பு பண்ணுறணும் அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் முறைக்கிறது இங்கேருந்து பார்த்தாவே தெரியுதுங்க. இல்லைங்க, நான் உங்களை தப்பு சொல்லலை, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான நம்ம தவறான புரிதல். அந்த புரிதலின் காரணமாக நம்ம என்ன செய்கிறோம், அதை பழக்கத்தை குழந்தைகளுக்கு நம்ம அறியாமையே கொண்டு வந்துடுறோம். அதை கற்றுக்கிட்ட குழந்தைங்க அதை விடுறதுக்கு எடுக்கக்கூடிய சிரமங்கள் இருக்குது பார்த்திங்களா, நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த கோவிட் கொரோனா தொற்றுக்கு இந்த கடந்த 2 வருடங்களாக பள்ளிக்கூடம் இல்லாமல் இருக்கிற போது நிறைய குழந்தைகள் வீட்லேயே இருந்தாங்க. வகுப்புகள் இணையவழியாக நடந்த வகுப்புகளை தவிர மற்ற நேரங்களிலும் அவங்க கையில், ஒவ்வொருத்தர் கையிலையும் அலைபேசி, மற்ற நேரங்களில் பொம்மை டிவி, இதையெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு வேலையும் செய்யாமல், வெளியே போகாமல் கூட வீட்டில எல்லாம் பயந்து கிடந்தோம்ல அப்போ, அதனால் ஒரு வேலையும் செய்யாமல் டிவியும் ஃபோனையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு விளையாடாமல் அத்தனை குழந்தைகளும் எடை எக்கச்சக்கமாக ஏறிடுச்சுங்க. தினசரி குழந்தைகளை பார்க்கும்போது மருத்துவமனையில் ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. நிறையா குழந்தைகளுடைய எடை 200% அதிகமாக இருக்குது. 1 வருஷம் 1.5 வருஷத்தில் சில குழந்தைகள்லாம் 12 லிருந்து 14 கிலோ எடை ஏறி இருக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, திடீர்னு எடை அதிகமாகும்போது இந்த குழந்தைகளுக்கு நிறைய தொல்லைகள் வருது. தொல்லைகள் என்னென்னா, இரத்த அழுத்தம் அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற ரத்த அழுத்தத்தில் அதிகமாக இருக்குது, இன்சுலின் சுரப்பு அதிகமாகுது, இன்சுலின் வேலை செய்யும் திறமை குறைஞ்சிருது, இன்சுலின் மந்தத்தன்மை இருக்குது, கொழுப்பு இருக்குது, உடம்பு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு வயிற்றில் தொந்தி, நல்ல பெரிய தொந்தியோடு இருக்காங்க, உடம்பே ரொம்ப பெருத்து போயிருக்கு, கண்ணெல்லாம் உப்பி வீங்கி கிடக்குதுங்க, முதுகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. குழந்தைகளை பார்க்கும்போது சிரமமாக இருக்குது. அது தவிர இந்த குழந்தைங்க படுத்தே இருக்காங்க, எந்நேரம் எந்த வேலையும் செய்கிறதும் இல்லை, சரியான சுறுசுறுப்பாக இல்லாததுனால இவங்களால எதையுமே செய்ய முடியல. அதிக நேரம் தூங்கிறது, ரொம்ப நேரம் திரைக்காட்சிகள் இதையெல்லாம் பார்க்குறதுனால காலையில் ரொம்ப நேரம் கழித்து எழுந்திருக்கிறாங்க. அதைகளை தொடர்ந்து பார்க்கும்போது அதில் வரமரத்தில் வரக்கூடிய இந்த நுண்பதப்படுத்தப்பட்ட பொருள்களையே கேட்குறாங்க. அதனால் இந்த குழந்தைகளுடைய எடையெல்லாம் இப்படி தாறுமாறாக ஏறி போச்சுங்க. இந்த நுண்பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் என்னென்ன, இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொளியில் நாம் முதல்ல பார்க்கலாம்.